ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாரத் இன்றைக்கி என்ன நாள் தந்தையர் தினம் அதனால் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாதர்ஸ் டேவை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக தெரியாத விஷயங்கள் நிறைய இந்த வீடியோவில் இருக்குது அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்களா பார்த்தீங்களா சாரி நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்களா நம்ம ஃபேமிலியில் சார்னா ரொம்ப சிம்பிளுங்க கீழே கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே போதும் நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிடலாம் ஓகே வாங்க ஃபாதர்ஸ் டேவை பற்றி பார்க்கலாம் ஃபாதர்ஸ் டே எந்த டேட்டில்ப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வராது ஓ இனிதான் ஃபாதர்ஸ் டேவா அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க ஏன்னா இதுக்கு ஒரு டேட் அப்படின்றது கிடையவே கிடையாது ஏற்கனவே நம்ம மதர்ஸ் டேக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கிடையாது ஃபாதர்ஸ் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட நாட்கள் இருக்குது ஃபாதர்ஸ் டேக்கு ஆனால் நிறைய நாடுகள் சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன் தனியாக இருக்காங்க நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க அதனால் டேட்டை ஞாபகம் வச்சுக்கத விட ஜூன் மாதம் மூணாவது நேரத்துக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டே இது உங்களுக்கு ஈஸியான ஞாபகம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே எப்போ கொண்டாடினாங்க தெரியுமா நைன்டீன் டெனில் அதுவும் டேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன்த் நைன்டீன் நைன்டீன் டெனில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே கொண்டாடிருக்காங்க அதுவும் வந்து அன்அஃபிஷியலாக ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டே அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அது வரைக்கும் அன் அஃபியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் கொண்டாடப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஃபாதர்ஸ் டேவை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கொண்டாடுறது யார் தெரியுமா சொனாரா ஸ்மார்ட் டியோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடி இருக்காங்க அந்த நாளில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் ஃபாதர்ஸ் டேவை என் எப் என்னை கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்ற வரைக்கும் சொல்லிவிட்டேன் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றது சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய பசங்களுக்காக அவங்க பண்ணுற தியாகங்களோ அதுக்கா அதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க அவங்க லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை இழக்கிறாங்க பசங்களுக்காக அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாதர்ஸ் டே அவங்களுக்கான ஒரு டே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படிதான வேலை செய்வாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேவை சூஸ் பண்ணி இந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டுருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி ஒரு ஒரு நேஷனுக்கும் நேஷ்னல் பவ ஃப்ளவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அதே போல் ஃபாதர்ஸ் டேக்கும் ஒரு ஃப்ளவர் இருக்குது என்ன அப்படி கேட்குறீங்க ரோஸ்ங்க ரோஸ்னு உடனே நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் போயிடாதீங்க ஃபாதர்ஸ் டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபாதர்ஸ் டேவோட அஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கான ஒரு கேள்வி தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃப்ளவர் என்ன அப்படின்னு யார் கமெண்டில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு கேள்வி தமிழோட ஸ்டேட் ஃப்ளவர் என்ன அப்படின்றத கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க டேட் அப்படின்ற வார்த்தை எப்போ தோன்றுச்சு தெரியுமா சிக்ஸ்த்து செஞ்சுரியிலே வந்து பார்த்திங்கன்னா டேட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அறிகுறிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு சிக்ஸ்த்து செஞ்சுரியிலேருந்தே டேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களாம் அப்போது நம்ம அப்பாவாக இருக்கட்டும் இல்லை தந்தை இது போல் வார்த்தைகளை எப்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஹால்மார்க் யாரா இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீட்டிங் கார்டு பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி இவங்க சொல்லியிருக்காங்க ஃபாதர்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது எதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்ட் கிவிங் ஹாலிடேயில் அதாவது அதிகபட்சமான கார்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்குற இதுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேக்கு அஞ்சாவது இடம் கிட்டத்தட்ட நம்புறீங்களான்னு தெரியாதுங்க எழுபத்தஞ்சு மில்லியன் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சேல்ஸ் ஆகுதான் ஃபாதர்ஸ் டேல மட்டும் வெறும் க்ரீட்டிங் கார்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிறது கிடையாதுங்க அதிகமாக ஃபாதர்ஸுக்கு கொடுக்கப்படுற கிஃப்ட் என்ன அப்படின்னு தெரியுமா டைங்க மாம்பழாக யூஸ் பண்ணுற டை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாதர்ஸ் டேக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்குது அதனால தான் நிறைய இடத்துல ஃபாதர்ஸ் டேக்கு டையை சிம்பிளாகவே யூஸ் பண்ணுறாங்க ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்குறதுல ஆண்களை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்காங்க பெண்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அதிகமான கிஃப்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேக்கும் அப்படியே உள்ட்டாலைங்க பெண்களை விட ஆண்கள் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபார்ஸ் டேவோட அஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் அப்படின்றது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை ரோஸ் இருக்குங்க அன்றைக்கி ஃபாஸ்ட் டே அன்னைக்கு யாருனா ஒருத்தர் ரெட் ரோஸ் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதாவது ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்காக தான் ஒயிட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அப்பா தவறிட்டாரு தவறிட்டாரு இல்லை கூட இல்லை அப்படின்னா அந்த ஒயிட் ரோஸ் யூஸ் பண்ணலாம் கூடவே இருக்கார்னா ரெட் ரோஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் டே அப்போது ஏற்கனவே க்ரீட்டிங் கார்ட்ஸாக இருக்கட்டும் கிஃப்ட்ஸாக இருக்கட்டும் பெண்கள் தான் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு நம்ம சொன்ன ஃபாதர்ஸ் டேல டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சில நாடுகளில் வேறு வேறு டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாங்க ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு சண்டே நம்ம எப்படி ஜூனில் வர தேர்ட் சண்டே நம்ம ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுறமோ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வர ஃபஸ்ட்டு சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க அதே போல் தாய்லாண்டில் நம்மளாவது டே வச்சு கொண்டாட்ருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்டா மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க ராஜாவோட தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க அப்படி இப்போ கடைசியாக இருக்கிற ராஜாவோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபைவ் அதனால் இப்போ தாய்லாண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபைவ் தான் ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹெல்லோ ட்ரெஸ் தான் அதாவது அவங்க ட்ரெஸ்ஸில் எல்லோ கலந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அன்றைக்கி ஃபாஸ்ட் டே அன்றைக்கி ஓகே இனிக்கு நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததாகவும் இருக்கலாம் தெரிஞ்சதாகவும் இருக்கலாம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே போல் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே நம்ம சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா வீடியோவும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோவை உங்கள் அப்பாக்களுக்கோ இல்லை எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் இந்த ஃபாதர்ஸ் டேவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே போல் உங்களுக்கு எதனா வீடியோஸ் இது மாதிரி பண்ணுங்கள் இல்லை அது மாதிரி பண்ணுங்கன்னு எதனா நான் கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வச்சுருக்கேன் காலேஜுக்கு போகிறப்போ வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இது போல் எந்த சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க நன்றி